அனைவருக்கும் வணக்கம். பள்ளி வீட்டில் இருந்தால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று பலரும் அறியாத ஒன்றாகவே இருந்து வருகிறது. பள்ளிகள் இல்லாத வீடே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பள்ளிகளின் நடமாட்டம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் அதிகம் இருக்கும். வீட்டில் பள்ளி இருந்தால் பணம் கொளிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தால் எல்லார் வீட்டிலும் தான் பள்ளிகள் இருக்கிறது. எல்லார் வீட்டிலும் பணம் நிறைய வந்து கொண்டே இருக்கிறதா என்ன? பள்ளிகளால் பிரச்சனை தான் உண்டு. அதுவும் வீட்டின் சமையல் கட்டில் பள்ளி இருப்பது பற்றி அம்மாக்களிடம் கேட்டால் நிறைய சொல்வார்கள். பள்ளியை விரட்டி அடிக்கவும் முயற்சிப்பார்கள். நாமும் நிறையவே முயற்சித்திருப்போம், ஆனால் ஒன்றும் பலன் தந்து இருக்காது. பள்ளியை கொள்வதற்கும் நமக்கு மனம் வராது. அதற்கு காரணம் பள்ளியை கடவுளாக பார்ப்பதுதான். அதற்கென்று கோயில்களில் தனி சன்னதிகளும் உண்டு. பள்ளியை கொன்றால் பாவம் என்று வேறு நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கார்கள். அப்படி என்றால் அதை விரட்டுவதற்கு என்னதான் செய்வது? வாங்க தொடர்ந்து காணொளியில் காண்போம். இதுவரை நமது காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். மயிலிறகுதான் இதற்கான தீர்வு. இந்த மயிலிறகை வைத்து நம் வீட்டில் பள்ளியை மட்டுமல்ல வேறு என்னவெல்லாம் ஆன்மீக ரீதியாக அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்பதையும் காண்போம். முதலில் மயிலிறகை பள்ளி வரும் இடங்களில் ஒட்டி வைத்து விட்டால் போதும், அந்த இடத்தில் ஒரு பள்ளி கூட வரவே வராது. மயிலிறகின் தோற்றம் பள்ளியின் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிவதால் அந்த இடத்திற்கு வரவே அது பயப்படும். அதுபோல் எங்கெல்லாம் பள்ளிகள் வருகிறதோ அங்கெல்லாம் ஒட்டி வைத்து விடுங்கள். முக்கியமாக மின் விளக்கின் கீழே ஒட்டி வைத்தால் அந்த அறையில் எங்கும் பள்ளிகள் வராது. இது பலரின் அனுபவத்தில் கண்ட உண்மை. மயிலிறகு பல விதமான தோஷங்களை போக்க வல்லது. முருகனின் வாகனமாக மயில் இருப்பதால் மயில் தொகை புனிதமானது. இதனால் இதை சிலர் பூஜை அறைகளிலும் வைத்து வழிபடுகின்றனர். அதிலும் குறிப்பாக வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் மயிலிறகை 8 என்ற எண்ணிக்கையில் எடுத்து ஒன்றாக சேர்த்து வெள்ளை நூல் கொண்டு கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் வாஸ்து தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். அதேபோல் சனி தோஷம் நீங்க நீண்ட அகலமான மயில் இறகுகளை 3 என்ற எண்ணிக்கையில் எடுத்து சனி பகவானுக்கு உகந்த கருப்பு நூல் கொண்டு கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வந்தால் சனி தோஷம் விலகி நன்மைகள் நடைபெறும். மயிலிறகை பணம் வைக்கும் பெட்டியில் அல்லது பீரோவில் வைப்பதால் பணம் ஈர்க்கும் சக்தி உருவாகும் என்று கூறப்படுகிறது. மயிலிறகை வேலை செய்யும் இடத்தில் அல்லது வியாபாரம் செய்யும் இடத்தில் வைத்துக் கொள்வதால் எண்ணிய எண்ணம் ஈடேறும். நம் வீட்டின் நுழைவு வாயிலில் மயிலிறகை மாட்டி வைப்பதால் எதிர்மறை சக்திகள் நீங்கும். எதிர்மறை சக்திகள் உள்ளே வருவதும் தடுக்கப்படும் என்று நம்பப்பட்டு வருகிறது. மயிலிறகுகளை ஒன்றாக வைத்து முருகப்பெருமானையும் உங்களது குல தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று பலரும் கூறுகிறார்கள். அதிர்ஷ்டமும் நம்மை தேடி வரும். நன்றி, வணக்கம். நமது காணொளியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.